ஆட்சியெல்லாம் எந்த குறை சொல்ற மாதிரிலாம் எந்த ஒரு விதமான இது வேலையும் இல்லை, தெளிவா பண்றாப்புல. அதனால எந்த குறையும் இருக்கு. எங்களுக்கு வந்து நீண்ட நாள் வந்து அரசாணையோட கேட்டிருந்தோம், தேவேந்திர குல வேளாளர் நீண்ட நாள் கோரிக்கையானா அரசாணையை வந்து மோடிஜி அவர்கள் தான் வந்து நிறைவேற்றினாப்புல. இப்ப மீண்டும் வந்து எங்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் எல்லாரும் சேர்ந்து பட்டியல் வெளியேற்றது கோரிக்கையா வச்சிருக்கிறோம். அந்த கொள்கையை நம்ம கட்டில வெளியிட்டு கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்ற நம்புறோம். இந்த பாத யாத்திரை என்பது இந்த சமுதாய மக்களுக்கு பொதுவாக இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய விடிவு தெருவுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரதமர் மோடியோட ஆட்சியில் வந்து கொள்ளை திருட்டு இதெல்லாம் கிடையாது, நேர்மையாச்சியா போயிட்டு இருக்கு. அண்ணாமலை வருகை என்பது எதிர்காலத்துக்கு பெரிய ஒரு பருமலர்ச்சியை நாகை மாவட்டத்தில் உண்டு பண்ணும். தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. கட்சியின் சார்பில் நாங்கள் மனசார வாழ்த்துறோம் அவரை. வருங்கால முதலமைச்சருக்கான வழி இது. இப்போ வந்து நம்ம மோடிஜி அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக அவரு நல்லா எங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்திருக்காரு. இதுவரை பட்டியலினத்தை பற்றி யாரும் பேசல. முதல் முறையா வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேசினாரு மோடிஜி அவர்கள் வந்து தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தேவேந்திர குல வேளாளர் என்ற எங்களுக்கு ஒரு கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை ஏற்றி வச்சாரு. இவங்களை பட்டியல் வெளியேற்ற வேண்டும், அதுக்காக நாங்கள் வந்து நிறைய இடத்த மனு கொடுத்துருக்கோம், இன்னும் வரையா செயல்படுத்தல. இது மீண்டும் வந்து முதலமைச்சர் ஆனாதான் அண்ணாமலை கொடுப்பார் போல அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. கண்டிப்பா வருங்காலத்துல அண்ணாமலை வந்து முதல்வராக வாய்ப்பு நிறைய இருக்குது. அவர் ஒரு மாட்டு போவதுக்குள்ள அந்த மாவட்டத்தில் கூட ஒரு எழுச்சியா தான் இருக்குது, இளைஞர்கள் எழுச்சியா இருக்குது. வருங்காலம் முதலமைச்சராக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு போகக்குள்ள அந்த இடத்துல என்ன சூழ்நிலை நடக்குதோ அதை வந்து அவர் படிமா வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு காலத்துல வந்து இந்த குறை இருக்குது, இந்த ஆட்சியில வந்து இந்த குறை இருக்கு, வருங்காலத்துல இந்த ஆட்சியில வந்து குறை இல்லாம இருக்கும் அப்படி ஒரு ஆதரவு எல்லா மக்களிடையே இருக்குது. ஊழல் இல்லாம இருக்கணும், எல்லா நாட்டிலுமே ஊழலுங்க இருக்கு. அந்த திமுக ஆட்சியில ஊழலுங்கிறது ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனா திமுக ஆட்சியோட பிஜேபி ஆட்சி வந்தா அந்த ஊழலுங்கிறது குறையும், எதுவுமே இருக்காது. குஜராத்ல பாருங்க, மகாராஷ்டிரால பாருங்க, ஏன் யூபியில பாருங்க, எந்த ஒரு ஊழல் ஆட்சியுமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஊழல் ஆட்சிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இந்த மலையில கூட இந்த 400 கோடி 4000 கோடிங்கிற விவகாரம் தெரியும். அது மாதிரி ஏகப்பட்ட இடத்த ஊழல் வந்து திமுக அதிகமா இருக்கு. நாமளே தமிழ்நாட்டில் வந்தோன்னா இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. அதை பொறுத்தளவுனாலதான் இப்ப பிஜேபி இவ்வளவு கூட்டம். கியூலூர்ல திமுக ஆதிக்கம் அதிகம், பிசிக்கு ஆதிக்கம் அதிகம், எல்லா ஆதிக்கமே அதிகம். ஆனா இப்ப வளரும் தமிழகம் கட்சியும் சரி பிஜேபியும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அதிக பேர் இந்த கியூலூர ஒன்றியத்தை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்கன்னா அது அண்ணாமலை ஒருத்தவராலதான். ஊழலை ஒழிக்கதான் இந்த எண்மண் எண் மக்கள். இதுக்கு முன்னாடி பிஜேபியில யாருமே இது மாதிரி எடுத்தது கிடையாது. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை எடுத்திருக்காங்க. இது மாதிரி யாராச்சும் எடுத்திருக்காங்களா? தைரியமா யாராச்சும் வந்திருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. அண்ணாமலை வந்ததோடு தான் இவ்வளவு தைரியமா வந்து நின்று செஞ்சு போறாரு. இவ்வளவு ஏற்பாடு தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. கியூலூர்லயும் சரி, திமுக வந்தாலுமே சரி, ஏடிஎம்கே வந்தாலுமே சரி, பிஜேபி பொறுத்தளவுக்கு இவ்வளவு மாநாடு மாதிரி நடத்துறது அது அண்ணாமலையால தான். அதனாலதான் இவ்வளவு கூட்டம். 100% மக்களுக்காக உண்டாச்சு, வேற மாற்றுக்கருத்து எதுவும் கிடையாது. அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அது அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு சக்தி உடையவர் வந்து மோடி. அடிப்படைய மக்களுடைய சக்தியை வந்து முழுசா புரிஞ்சுகிட்ட ஒரு தேசிய தலைவர் அவரு. அவர் வந்து எந்த காலத்துல அடிப்படைய என்ன வேணாலும் செய்வார். எங்களுக்கு 100% அவர் தான் எங்களுக்கு தேவை, அத்தனையும் செய்வார். உங்களுக்கு என்ன, அவர் வந்து அடிப்படை மக்கள், அடிப்படை மக்களுடைய வந்து எதிர்பார்க்கிறார். அடிப்படை மக்களுக்கு என்ன தேவையோ அவர் வந்து செஞ்சு கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார். அதை வந்து நம்ம தான் அவர்கிட்ட அணுகிறது இல்ல, நம்ம தான் வந்து இது அணுகிறது யார்கிட்ட, அவர்கிட்ட மக்கள் இவங்கட உரிய அதிகார்ட்ட அணுகிறது இல்ல. 100% அவங்க தான் கேக்குறாங்க, நம்ம செய்ய எல்லாம் ரெடியா இருக்காங்க. யாரு அவங்க செய்ய தயாரா இருக்காங்க, நம்ம அணுகல. அணுகலங்கிறது தவிர 100% அவங்க செய்ய தயாரா இருக்காங்க. அனைத்து பர்சன்டும் மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி, மிகப்பெரிய எழுச்சி, இளைஞர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி, இளைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய எழுச்சி. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு இளைஞன் ஒரு வீட்டுல இருந்தால் ஒரு இளைஞன் வந்து ஒரு ஓட்டு தான், அவன் வீட்டுல 10 ஓட்டு இருக்கும், 5 ஓட்டு இருக்கும், அத்தனை ஓட்டு அவனுக்கு தான். யாரே பிஜேபிக்கு தான் அந்த ஓட்டு. மாற்று கருத்தே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அவங்க வீட்டுல ஒரு ஓட்டு 5 ஓட்டா இருக்கலாம், 4 ஓட்டா இருக்கலாம், 10 ஓட்டு, அத்தனை ஓட்டு இளைஞர்களுக்கு தான். இளைஞர் சமுதாயத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ஓட்டு வந்து அண்ணாமலைக்கு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே நாங்கள் உரியவர்கள். பாரதிய ஜனதா கட்சி யாரை முன்னிலைத்தினாலும், அண்ணாமலையில் யாரை முன்னிலைத்தினாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள். அதுக்கு இந்த மாற்று கருத்து இல்ல. ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, உண்மையான ஆட்சி, இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய உண்மையான ஒரு ஆட்சி, வேற எந்த மாற்று கட்சியும் கிடையாது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது காரணம் என்னன்னா, ஏன் தலைமுறையில நம்ம தலைமுறையிலேயே அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையும் சரி, நம்ம நாட்டு பிரதமரை வந்து இன்னொரு நாட்டு தலைவர்கள் வந்து இவ்வளவு பாராட்டினது,
இவ்வளவு கொஞ்சினது ஒரு காலில் விழுந்து வணங்கினது இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். இது வந்து என் தலைமுறையில் நாம் பாக்குற என் நாட்டு தலைவரை இது மிகப்பெரிய புதுசு, வேற யாரும் பார்த்தது கிடையாது. அடுத்த நாட்டு தலைவரை போய் நாம தான் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருப்போம். என் நாட்டு தலைவரை இன்னொருத்த வந்து கெஞ்சிட்டு இருக்கிறான், அதை வந்து என் தலைமுறை நாம் பாக்குற எனக்கு அது பெருமையா இருக்கு. அண்ணாமலை வந்த பிறகுதான் தமிழகத்துல பிஜேபின்னு ஒண்ணு தெரியுது. அவர் இருக்கும் போதுதான் மத்த கட்சியெல்லாம் கொஞ்சம் அரள்றாங்க, மிரள்றாங்க, ஒரு உண்மையை பேசுறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க வெள்ள பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல 4,000+ கோடி அந்த அம்மா பேர் என்ன மேயர், முதல்வருக்கு ஈக்குவலான பதவியில் உள்ளவங்க, 4,000+ கோடி ரூபா 90% சரியாயிருந்து சொல்லிடுச்சு. இப்ப சொல்றது 2,000 கோடி ரூபா தான் செலவாயிருன்னு சொல்றது. யாரு இவெல்லாம் அந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அதெல்லாம் உண்மையில என்ன நடக்குது அங்க, என்ன பழம் போடுறீங்களா, என்ன செய்யறீங்க, இல்ல பணத்தால பழம் போடுறீங்களா, என்னத்தான் நடக்குது அங்க? அதனால அண்ணாமலைன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இங்கெல்லாம் தெரியுது, ஒரு சில விவரம்லாம் விழிச்சது வருது. அது சொல்லிட்டே போலாம் தம்பி. ஒரு மக்களை ஒரு எழுச்சியாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மக்களை ஒரு முக்கியமா ஒரு எழுச்சி, இது ஒரு எழுச்சி பயணம் சொல்லலாம். இப்படிலாம் வந்ததுனாலதான் மக்களுக்கு தெரியுது. இது எந்த ஒரு இப்ப ரூலிங் பார்ட்டியோட கூட்டணி இல்ல, தலைவர் ஓபனா அறிவிச்சிட்டாரு, நீனு வேணா நீனு வேணாம் அறிவிச்சிட்டாரு. இப்போ தனிச்சுதான் பிஜேபி பயணிக்குது. இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்கும் போது நாங்க ரூலிங் பார்ட்டி இருந்தா எவ்வளவு கூட்டம் இருக்கும்? இப்ப ரூலிங் பார்ட்டியில முன்னாடி ஆண்ட கட்சி இல்ல இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சி ஏதாச்சும் உன்னோட சின்னதா ஒரு டைப் இருந்தா, இல்ல தேமுதிகோட ஒரு டைப் இருந்தா கூட ஏதாவது ஒரு எழுச்சி இருக்கும்ல. தனிச்சு நிக்கிறான், தனிச்சு வர்றான், அவ்வளவுதான். உண்மை இருக்கத்தானே வர்றான், என்ன சொல்றீங்க? உண்மை இருக்குல்ல, உண்மையை பேசுறாருல, உண்மையை சொல்றாருல, அதனாலதான் வர்றான். கிழவன் முதல் இன்னைக்கு சின்ன பசங்க வரைக்கும் ஒரு 6 ரூபா நிக்கிறான், எதுக்கு நிக்கிறான்? உண்மையை சொல்றான்னு நிக்கிறான். எல்லாம் ஆட்டையை போடுற கட்சியா தான் இருக்கிறான். இப்ப நாங்க வந்து உண்மையை சொல்றோம். இப்ப மோடிய திட்டுறான் பல, நீ திட்டுனா திட்டிட்டு போடான்னு சொல்றதா இருக்கிறாரு. அவர் தனிச்சு நிக்கிறாருல, ஜெயிக்கிறாருல, முன்னாடி நிக்கிறாருல, நல்லதுதானே செய்யறாரு. நீ என்ன திட்டுனாலும் உனக்கு நல்லதுதான் செய்வேன், என்னோட பழக்கம் அது. அதை மாதிரிதான் அவரு, அதை மாதிரிதான் இவரு, சரிதானே? அப்புறம் தானே தனிச்சு நிக்க முடியுது, இதுதானே உண்மை? வேற எந்த கட்சியும் அது செய்யப்படுற கிடையாது. இங்க முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது, அவரு அப்படி செய்யறது கிடையாது. அண்ணாமலைஜியை ஏத்துக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா அவருடைய ஐஏஎஸ் ஆபீசருக்கு தகுந்த மாதிரி பேசுறாரு. அதே மாதிரி டாக்டர்கள் மத்தியில பேசுறப்பையும் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியறாப்புல பேசுறாரு. படிச்சவங்களுக்கு வந்து படிச்சவங்க எல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு அவரு பேசுறாரு. அந்த அளவுக்கு எல்லாருடைய இதுவும் புரிய வைக்கிறாரு. அவருடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் புரியும் எவ்வளவு இன்டெலிஜென்டான பதில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அவர்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு தமிழக அரசியல்ல வந்து தமிழக அரசியல்வாதிகள் எல்லாம் யாருமே பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பதில வந்து அவரு கையில வச்சுட்டே இருக்காரு. மனநிலைக்கு வந்துறோம், இதுதான் உள்ளதுங்க. நரேந்திர மோடியோட ஆட்சி 1% கூட, ஒரு ஊழல் கூட இல்லாத ஆட்சி இது. இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து படிச்சவங்க அத்தனை பேருமே பார்த்து கவனிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் கவனிச்சு இவங்க எல்லாம் வேணா சொல்லுவாங்க, அதை இதை சொல்லுவாங்க, ஆனாலும் படிச்சவங்க அத்தனை பேரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஊழல், 1% கூட ஊழலே கண்டுபிடிக்க முடியாது. யாராலுமே ஊழலே இல்ல, செய்யவே இல்லை, எல்லாமே நேரான முறையில நடந்துகிட்டு இருக்கு. எண் மக்கள் வந்து, அதாவது தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி பேர் எனக்கு, அதாவது 2 கோடி பேரு மிஸ்கால் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு வெளியில வரலாமா, என்ன செய்தி, கட்சி பலமா இருக்கா, என்ன செய்தி அப்படின்னு தெரியாதனமா இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி யாத்திரை மூலியமா உள்ளார உள்ளவங்கள வெளியில கொண்டுட்டு வர்ற ஒரு யாத்திரை, இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். எல்லாரும் வரலாம், சரி, அவங்க எல்லாம் மற்ற கட்சிக்காரங்களா ஏதாவது நினைச்சுப்பாங்களோ ஏதோ அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு யாத்திரை தலைவர் வந்து இறங்குறப்ப எல்லாரும் ஒரு உணர்ச்சி பொங்க அந்த இடத்துல வந்துடுறோம் நாங்க. இதுதான் ஐயோ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது. அதாவது தமிழகத்துல வந்து எல்லா தொகுதிக்கும் போறப்ப ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்க அத்தனை பேரும் அண்ணாமலையை ஈர்த்தவங்க அத்தனை பேரும் நம்ம அந்த கட்சியில சேரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பேரும் வந்துடுறாங்க. இந்த இடத்துல துணிவோட வந்துடுறாங்க. அவருடைய பதில், அவருடைய கேள்வி, அவருடைய துணிவு இதை கண்டு எல்லாரும் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஒரு பக்தி பூர்வமா ஆன்மீகமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அரசா அந்த அரசு இருக்கு. இந்து மக்களுக்கு, குறிப்பா இந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய அரசா அந்த அரசு செயல்பட்டு இருக்கு. அண்ணாமலை வரைக்கும் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள், 2 கட்சிகள் தான் பெரிய அளவில் இது மாதிரி ஒன்றியங்கள் இதெல்லாம் வரவேற்பெல்லாம் இருந்தது. தற்போதைய நிலவரத்தில் இப்போ பிஜேபியில இது ஒரு புதிய முகமா, புதிய ஒரு எழுச்சியா இன்னைக்கு பார்க்கணும் எல்லாம். பாத யாத்திரை வந்து இப்போ ஒரு மக்கள் மத்தியில நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எழுச்சியை காட்டுது. இந்து மக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு எழுச்சியை காட்டக்கூடிய யாத்திரையா யாத்திரை அமைச்சிருக்கு.